அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நஞ்சரப்பான் மூலிகை செடியோடைய மருத்துவ பயன்கள் மற்றும் நஞ்சரப்பான் செடியை பயன்படுத்துறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய மாஸ் மல்டிமீடியா சேனலை பார்க்கிறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நஞ்சரப்பான் இலை விஷ நச்சுக்களை முறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாந்தியை உண்டாக்கக்கூடியது. உலர்ந்த வேர்கள் வயிற்றுப்போக்கையும் கட்டுப்படுத்த பயன்படுத்தலாம். வேரின் சாறு ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தும். அது மட்டுமல்லாமல் இது நீண்ட சதை நிறைந்த வேர்களுடைய சுற்றி படரும் கொடி வகையை சேர்ந்த தாவரம் அப்படின்னே சொல்லலாம். இலைகள் முட்கள் வடிவமானவை, எதிரெதிராக தண்டில் அமைந்திருக்கும். 5-10 சென்டிமீட்டர் நீளத்திற்கு பெரும்பாலும் நுனியை நோக்கி இருக்கும். பூக்கள் வெறியை மஞ்சள் நிறத்துடன் உட்பக்கம் இளஞ்சிவப்பாக சிறிய கொத்துக்களில் இருக்கும். பழங்களில் பல நுண்ணிய விளிம்பு கோடுகளுடன் இருக்கக்கூடியது. தென்னிந்தியாவில் பொதுவாக சமவெளிகள் மலைப்பகுதிகளில் 1000 மீட்டர் உயரம் வரை பரவி வளரக்கூடியது. கரிப்பாலை நஞ்சு முறிச்சான் கொடி, கொடிப்பாலை அந்தமூல், காகிதம் ஆகிய மற்ற சில வேறு பெயர்களும் இந்த தாவரத்திற்கு உண்டு. இலை வேர் ஆகிய அனைத்தும் சிறப்பான மருத்துவ பயன் கொண்டவை. நஞ்சரப்பான் இலை வேர் கசப்பு சுவையும் கொண்டிருக்கக்கூடியது. வெப்பத்தன்மையும் கொண்டவை. வியர்வையை பெருக்கும். கோழையை அகற்றக்கூடியது. விஷ நச்சுக்களையும் முறிக்கும். வாந்தியை உண்டாக்கும். உலர்ந்த வேர்கள் வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்த பயன்படுத்தலாம். வேரை காய்ச்சி வடித்து சாறு எடுத்து மூக்குள்ளலில் அலர்ஜிக்கு உபயோகமாக பயன்படுத்தலாம். அது மட்டுமல்லாமல் இதன் வாந்தியை உண்டாக்கக்கூடிய குணத்தையும் ஆஸ்துமாவை கட்டுப்படுத்த பயன்படுத்தலாம். ஆஸ்துமட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரவியல் சிற்றின பெயர் இது. காச நோய்க்கு சிறப்பாக உபயோகிக்கப்படக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். ஆஸ்துமா கட்டுப்பட நஞ்சரப்பான் இலை நிழலில் உலர்த்தி தூள் செய்து வைத்து கொண்டு கால் அல்லது 1/2 கிராம் அளவு தினமும் 3 வேளைகள் தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் கட்டாயம் ஆஸ்துமா கட்டுப்பாடாக இருக்கும். எளியக்க, அதாவது இலைகளை நன்கு அரைத்து எலுமிச்சம் பல சாறு அளவு உள்ளுக்கு கொடுத்தா கட்டாயம் நல்ல பலனையும் பெற முடியும். அல்லது இலை வேர் ஆகியவற்றை உலர்த்தி தூள் செய்து வைத்து கொண்டு தினமும் 2 தேக்கரண்டி அளவுடன் சிறிதளவு மிளகு தூள் கலந்து தேனில் குளித்து உள்ளுக்கு கொடுத்தா நல்ல நிவாரணமும் கிடைக்கும். குழந்தைகளுக்கு கக்குவான் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் குணமாக இலை சூரணம் 1/4 தேக்கரண்டி அளவு தேனில் குளித்து உள்ளுக்கு கொடுத்தா கட்டாயம் குழந்தைகளுக்கு நல்ல பலனும் கிடைக்கும். பொதுவாக நஞ்சரப்பான் செடி எதிர் அடுக்குகளில் முட்டை வடிவில் இலைகளுடைய கொண்டிருக்கக்கூடிய சிறிய பூங்கொத்துக்களை உடைய வேர்களில் படரக்கூடிய சுற்றுக்கொடி இனம் நஞ்சரப்பான். பஞ்சுடன் கூடிய முட்டை வடிவ விதைகளை கொண்டு இருக்கும். வேர் இலை மருத்துவ குணம் உடையது. வாந்தியை ஏற்படுத்தும். வியர்வையை அதிகமாக்கும். கோழையை அகற்றக்கூடிய குணம் கொண்டிருக்கக்கூடியது. பொதுவாக தமிழகம் எங்கும் எல்லா மண் வளத்திலேயுமே வேலிகளில் தானாகவே வளரக்கூடியது தான் நஞ்சரப்பான் செடி. நஞ்சரப்பான் செடியினுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு சொன்னால், கொடிப்பாலை, கரிப்பாலை, நஞ்சு முறிச்சான் கொடி, கொன்னி அப்படின்னு வேறு சில பெயர்களிலும் அழைப்பாங்க. நஞ்சரப்பான் இலையை நிழலில் உலர்த்தி காய வைத்து இடித்து பொடி செய்து 1/2 கிராம் அளவு எடுத்து சுடுநீரில் 3 வேளைக்கு சாப்பிட்டு வந்தால் வியர்வை பெருகும், சளியை போக்கும். சீத கழிச்சல் நீர்த்த கழிச்சலும் குணமாகும். நஞ்சரப்பான் இலை சுரணம் 150 மில்லி அளவு எடுத்து
தேனில் கலந்து இரண்டு வேளை கொடுத்து வந்தா குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய கக்குவான் இருமல் சரியாகும். நஞ்சிருப்பான் இலை, நெச்சி, தைல இலை வகைகளுக்கு கைப்பிடி அளவு எடுத்து 2 லிட்டர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து ஆவி பிடித்து தலைக்கணம், தலைபாரம், தலைவலி, உடல்கணம், இருமல், சளி, இழைப்பு, காய்ச்சல் போன்றவற்றிலிருந்து நாம் குணமாகலாம். நஞ்சருப்பான் இலையை அரைத்து எலுமிச்சைப்பழம் அளவு சாப்பிட்டு வந்தால் கட்டாயம் வாந்தியாக வந்து நஞ்சும் முறியும். நஞ்சருப்பான் சமூலத்தை நிழலில் காய வைத்து இடித்து பொடியாக்கி அதே அளவு மிளகு பொடி கலந்து 5 கிராமாக 2 வேளை 1 டம்ளர் வீதம் மோரில் கலந்து குடித்து வந்தால் பாதரசம், ரசக்கற்பூரம், சவ்வீரம் போன்ற பாசனங்களில் இருந்தும் வீறு தணியும். உப்பில்லாத மோர் உணவு சாப்பிட வேண்டும். இதே பொடிய 1/2 கிராம் அளவிற்கு 3 வேளையாக தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மேக வாய்வு பிரச்சனையும் பிடிப்பும் குணமாகும். நஞ்சருப்பான் பூண்டை கையளவு எடுத்து சிதைத்து 1/2 லிட்டர் தண்ணீர்லேயும் அல்லது 1/2 லிட்டர் நல்ல எண்ணெயில் கலந்து காய்ச்சி வடிகட்டி தலை முழுகி வந்தால் கட்டாயம் மண்டை குத்தல், தலைபாரம், தலைவலி, தலை சூடு போன்றவற்றையும் குணமாகும். நஞ்சருப்பான் இலைகளை தண்ணீரில் காய்ச்சி வடிகட்டி 1 அவுன்ஸ் வீதம் 1 நாள் 2 வேளை குடித்து வந்தால் காய்ச்சல், ஆஸ்துமா, சளி உடனடியாக குறையும். பொதுவாக நஞ்சருப்பான் செடியில் இருக்கக்கூடிய இலை, பூ, காய், தண்டு போன்ற அனைத்துமே மருத்துவ குணம் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று. நஞ்சருப்பான் செடியினுடைய பூக்கள் வெளிறிய மஞ்சள் நிறத்துடன் உட்பாகவும் இளஞ்சிவப்பாகவும் சிறிய கொத்துக்களில் இருக்கும். பழங்கள் நுண்ணிய கோள்களுடன் இருக்கும். தென்னிந்தியாவில் பொதுவாக சமவெளிகளில் மலைப்பகுதிகளில் சுமார் 1000 மீட்டர் வரை உயரம் வரை பரவி தாமாகவே வளரக்கூடிய செடிதான். கரிப்பாலை, நஞ்சு முறிச்சான் கொடி, கொடிப்பாலை, அந்தமூல், காகிதம் ஆகிய மற்ற சில வேறு பெயர்களும் இந்த தாவரத்திற்கு இருக்குது. இலை, வேர் ஆகிய அனைத்துமே சிறப்பான மருத்துவ பயன் கொண்டவை. நஞ்சருப்பான் இலை வேர் கயப்பு சுவையும் வெப்பத்தன்மையையும் கொண்டிருக்கும். வியர்வையை பெருக்கக்கூடியது மற்றும் கோழையையும் அகற்றும். விச நச்சுக்களை முறிக்கும். வாந்தியை உண்டாக்கும். உலர்ந்த வேர் வயிற்றுப்போக்கையும் கட்டுப்படுத்த பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்தமட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரவியல் சிற்றின பெயர். இது காச நோய்க்கு சிறப்பாக உபயோகப்படுத்தப்படுறாங்க. ஆஸ்துமா கட்டுப்பட நஞ்சருப்பான் இலைய நிழலில் உலர்த்தி தூள் செய்து வைத்து கொண்டு 1/2 கிராம் அல்லது 1/2 கிராம் அளவு தினமும் 3 வேளைகள் தேனில் குளித்து சாப்பிட்டு வந்தால் நல்ல பலனையும் பெற முடியும். நச்சை வெளியாக்க இந்த நஞ்சருப்பான் மூலிகை நல்ல பயனை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. நஞ்சருப்பான் இலை விஷ நச்சுக்களை முறிக்கும். வாந்தியை உண்டாக்கக்கூடியது. உலர்ந்த வேர்கள் வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்த பயன்படுத்தலாம். வேரினுடைய சாறு ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தும். இந்த சதை நிறைந்த வேர்களுடைய சுற்றி படரும் கொடி வகை தாவரமான செடி அப்படின்னு சொல்லலாம். இலைகள் முட்கள் வடிவமானவை. எதிரெதிராக தண்டில் அமைந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் 5 லிருந்து 10 சென்டிமீட்டர் நீளம் பெரும்பாலும் நுனியை நோக்கி இருக்கக்கூடிய செடி தான் இந்த நஞ்சருப்பான் மூலிகை செடி. பூக்கள் வெளிரிய நிறத்துடன் அழகாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நஞ்சருப்பான் மூலிகையை நாம் பயன்படுத்தினா கட்டாயம் நல்ல பலனையும் நாம் பெற முடியும். பொதுவாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கக்குவான் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் குணமாக இந்த இலை சூரணத்தை 1/4 தேக்கரண்டி அளவு குழந்தைகளுக்கு தேனில் குழைத்து உள்ளுக்கு கொடுத்து வந்தால் கட்டாயம் கக்குவான் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் குணமாகும். நஞ்சை வெளியாக்க இலைகளை நன்கு அரைத்து எலுமிச்சம்பழம் அளவு உள்ளுக்கு கொடுக்க வேண்டும். அல்லது இலை வேர் ஆகியவற்றை உலர்த்தி தூள் செய்து வைத்து கொண்டு 2 தேக்கரண்டி அளவுடன் சிறிதளவு மிளகுத்தூள் கலந்த தேனில் குழைத்து உள்ளுக்கு கொடுத்தா கட்டாயம் நல்ல பலனையும் பெற முடியும். பூக்கள் வெளிரிய நிறத்துடன் அழகாக இருக்கும்.
இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் அதிகளவு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நஞ்சருப்பான் மூலிகை செடியின் மருத்துவ பயன்களை பற்றி நாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு பயனுள்ள தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.